உடல் உறவு தவிர்த்தல் ஜீவன் முக்திக்கு எந்த விதத்தில் உதவுகின்றது? திருப்பியும் படிக்கிறேன். உடல் உறவு தவிர்த்தல் ஜீவன் முக்திக்கு எந்த விதத்தில் உதவுகின்றது? ஆதிகாலத்திலேந்து வந்து ஆன்மீகம்னா ஆன்மீகம்னு தனியா பிரிச்சதுனால வந்த ஒரு பிரச்சனை இது. சரியா தவறான்னு பட்டிமன்றம் நடத்துற அளவு கை போயாச்சு. உலகம் எல்லாம் எப்ப வந்து அது டிபேட் நடக்குதோ அப்பவே அது வந்து சேலஞ்ச் செய்யப்படுகின்றது. நிறைய இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி ஆயிடுறது. ஆனா ஆன்மீக உண்மை, அதாவது மெய்ஞானத்தினோட உண்மை என்ன? மெய்ஞானத்தினோட ஒரே உண்மை, அப்பழுக்கற்ற உண்மை, களங்கமற்ற சத்திய நிலை வந்து ஆழ்ந்த உறக்கம். இறந்தவனே இல்லப்பா. பிறப்பே வந்து காமம் வழியா தான் நடக்கிறது. ஒரு குழந்தை கருவுறுதல் வந்து உடல் உறவு மூலமா தான் நடக்கிறது. அந்த மாதிரி பிறந்த குழந்தை, பிறந்த மனிதன், வடிவம் எடுத்த அனைத்து உயிரினங்கள், வேற்று கிரக வாசிகள் எல்லாரையும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆழுறக்கத்தில் ஒருவன் பிறந்தவனா, உடல் உறவுக்கு ஏங்குபவனா ஏங்குபவளா, எல்லாத்தையுமே ரெண்டு ஜெண்டரும் இது வந்து பொது. இது ஒரு பெரிய தேகலோக வாசனை பதிவுகள், சாஸ்திர வாசனை பதிவுகள்ல முக்கியமா தேக வாசனைன்னு சொல்லப்படுற பல உடல்கள் தோறும் ஒரு விதை கூட வந்து புணருது. அஞ்சு விதமான சக்திகளோட தனக்குள்ள இருக்கிற கருவை துளிர்விட செய்யுது, முளைவிட செய்யுது. ஆகாச சக்தி, காற்று சக்தி, உஷ்ண சக்தி, ஈரப்பத சக்தி, மணலினுடைய சாரம், மண்ணினுடைய சாரம், இந்த சக்திகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத சக்திகள். சின்ன விதை தான் ஆலமர விதை வந்து சின்னதுன்றாங்க. அந்த பெரிய ஆயிரங்காலத்து ஆலமரம் வந்து விழுதுகளோட வரப்போற மரம், அதுக்குள்ள டைம்லெஸ்ஸா இப்போ இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் பிரிக்கவே முடியாது, காமமும் பிரிக்கவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் கூட எழுதியிருக்காரு, மூன்று பால்களாக பிரித்திருக்கின்றார் திருக்குறளை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். காமம்னா என்ன? வெறும் ஆண் பெண் புணருதல் மாத்திரம் இல்லை, அந்த இச்சை மாத்திரம் கிடையாது, மோகம் மாத்திரம் கிடையாது, காமம் மாத்திரம் கிடையாது. எல்லா பொருளின்பத்திலேருந்து சகலம், பணத்து மேல ஆசை, சாப்பிட்றதுல ஆசை, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ஆசை, அதிகாரத்தில் ஆசை, பதவியில் ஆசை, பட்டத்தில் ஆசை, புகழில் ஆசை, பெண் மேலே ஆசை, ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் மேலே ஆசை, உடல் சுகத்து மேலே ஆசை, எல்லாமுமே காமத்து பல். இவ்வளோ பரவி இருக்குன்னா இதை வந்து ரொம்ப ஒரு இதனுடைய அடிப்படை வேற எங்கேயோ தானே இருக்கணும். இதை வந்து ஆன்மீகத்தில் சொல்லவே இல்லை. எந்த விதமான காமமும் மோகமும் மயக்கமும் அற்று பிறந்தவனாக கூட இல்லாமல் ஜீவன் முக்தி அடைந்த நிலையாக, ஆன்மஞானம்லாம் தனியா தேட வேண்டாம், அந்த மாதிரி இருக்கிற ஆழ்ந்த உறக்கம் எங்க இருக்கு, அதுலேருந்து பிறந்தவன் இது அத்தனையிலையும் போராடிக்கிட்டு உடல் உறவு கொள்ளணுமா வேண்டாமா என்னது இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பூர்வ கதை. என்ன கதை? பிரபஞ்சமே வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் போல, ஆன்ம பொருள்ல கனெக்ஷனே இல்லாமல் ஆன்ம பொருள் சந்நிதியிலே அப்படியே இருக்குங்க. எப்படி வந்து தாமரை நேரடியா சூரியனோட கனெக்ஷன் இல்லாம அப்படி மலருது, எங்கேருந்தோ ஒரு அத்தனை தாமரை தடாகத்துல இருக்கிற அத்தனை மலர்களும் சூரியன் உதித்தவுடன் எப்படி மலர்ச்சி அடைகின்றன, மலர்கின்றன, அத போல பருவ வயது வாய்ந்த ஆணும் பெண்ணும் உடல் இன்பத்துக்கோசரம் நினைப்புகளாக அவர்களிடம் வருவது அவர்கள் செய்த தவறும் கிடையாது, அவர்கள் செய்த வேறு எது விதமான நல்லதும் கிடையாது. இதை தவிர்க்கிறதுன்றதும் உண்மை இல்லை, இதில் ஈடுபடுவது என்பதும் இரண்டும் உண்மை இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமான வாசனைகள் உள்ளிருக்கின்றன. நீங்க பார்க்கறது வந்து எதிர்க்க இருக்கிற தாமரை தான் மலர்றத பாக்குறீங்க.
மலர்கள்லாம் வந்து வண்டு உட்கார்ந்துட்டு மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்கின்றது, வேற வேற மலர்கள் மலர்றதுக்கு. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பிரபஞ்சமே வந்து இப்படி நடந்துட்டு இருக்குது இல்லை. வந்து மனிதன் வந்து இதை ஃபர்ஸ்ட் உணரணும். என்ன உணரணும்? எல்லா எல்லா எழுந்துக்கிறன எங்க எழுந்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்ச மனம்ன்ற தேக லோக சாஸ்திர வாசனை பதிவுகள் கொண்ட மனத்துல இவனுடைய நான்பாவம் இழுத்து இழுத்து இவனை உணர்ச்சி மயமாகவும் உடல் மயமாகவும், அதுல உடல் உறவு கொள்வதற்கு நிறைய நினைவுகளும் உணர்ச்சி மயமான அந்த செய்கைகளும் நினைப்புகளும் அனுபவங்களும் அதுக்கு இயங்குதலும் அதன் மேல் மோகம் கொள்ளுதலும், அது இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நினைக்கிறதும், ஆணும் பெண்ணும் இப்படி வந்து எல்லாமுமே மயக்கம், எல்லா மயக்கங்களும் வந்து பதிவுகள். ஏன்னா இருந்திருக்கு. நேத்திக்கு ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்ணங்களை தானே வாழ்ந்தீங்க, உணர்ச்சி எண்ணங்களா தானே வாழ்ந்தீங்க. அப்ப வாழ்ந்ததெல்லாம் நீங்க ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆண் வந்து பெண்ணை நினைத்து உருகுவதும், பெண் வந்து ஆணை நினைத்து உருகுவதும், மயக்கம் அடைவதும், அந்த உடலை சத்தியம், இரண்டு உடல்களும் ஒவ்வொரு உடலையும் சத்தியம் என்று நினைத்துக் கொள்வதும், அது மூலம் போகம் ஏதோ அடைய போறோம் நினைக்கிறதும், அதனால என்னென்னவோ விதவிதமான சமூக சடங்குகளும் பொருட்கள்ல சண்டையும் எல்லாம் வருது. எல்லாம் வருது, அதை பத்தி சொல்லல. ஆனா உண்மையில் விழிப்பு நிலையே எழுந்து கொள்பவர்களே தேக வாசனைகள்னும் போது, வாசனைகள்ன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். சரி, வாசனைகள் வந்து ஆக்குபை பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு டீப்பா திங்க் பண்ண முடியல. இப்படி எல்லாம் வாசனைகளா இருக்குமா? எங்க இருந்தோ பாஸ்ட்ல இருந்து பின்னாடி மண்டைக்குள்ள வருதா, உடம்புக்குள்ள வருதா அப்படின்னு நினைக்க முடியல. அதற்கு தான் வந்து சத்சங்கங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கு. எல்லாம் வந்து நீ பேச வைக்கப்படுகிறாய், நீ பார்க்க வைக்கப்படுகிறாய், நீ காமம் கொள்ள வைக்கப்படுகிறாய், நீ மோகம் கொள்ள வைக்கப்படுகிறாய், நீ உணர்ச்சி வசப்பட வைக்கப்படுகிறாய், நீ அதனால் உடல் உறவு கொள்ள வைக்கப்படுகிறாய். உடல் உறவு கொள்வது உடம்பு மாத்திரமா? இச்சையிலேருந்து ஆரம்பிக்குது. காமம் எங்க உதிச்சுதோ, எங்க இது பண்ணோமோ, அது வடிகால் பெறுவதுதான் அந்த உடல் உறவு கொள்ளுதல். இப்படி நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா நீன்றது வந்து உடம்பே இல்லை, வாசனைகளின் தொகுதிகள், சமுதாயம், அது சதா விழிப்பு நிலையா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து நீ வந்து உள்ள உன்னுடையத நான்ன்ற பாவம் வந்து உணர்ச்சி மயமா புத்தியில, எண்ணமயமா மனசுல, உடல் மயமா வெளிப்படுதல்கள்ல, எல்லாம் எல்லாமே ஒரே ஸ்பாட்ல வந்து பொய் அத்தனையும் விரியுது. பொய்ய கடக்கறதுக்கு பேர் தான் வந்து ஜீவன் முக்தி. இவைகள் அனைத்தும் ஐந்து கோஷங்களையும் அனைத்தும் பொய்கள். அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி வேண்டியதா இருக்கு? பார்க்கறதுக்கு தானே எனர்ஜி வேண்டியதா இருக்கு. இதுக்குன்னு வந்து உடல் ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்றது கிடையாது, காதல் செய்யக்கூடாதுன்றது கிடையாது, உடற்பு கொள்ளக்கூடாதுன்றது கிடையாது. நன்மை தீமை இவைகளை கடந்து இவைகள் பொய்கள். உடலே பொய்யே, பிறந்த உடலே மனத்திலேருந்து பழைய வாசனையிலேருந்து வந்திருக்கு, எழுந்துக்க வச்சிருக்கு. அப்படின்னும் பொழுது பிறவியே எடுக்காமல், தோன்றாமல், நீங்காமல், உதியாமல், வடிவம் இல்லாமல் இருக்கும் ஆள் உறக்கத்துல இருக்கிற அந்த தன்மையை நீங்குவதற்கு அதுதானே ஜீவன் முக்தி. இவன்கிட்டே இருந்து விடுபடுறது தானே ஜீவன் முக்தி. இவன்கிட்ட இருந்து விடுபட்டா, இவனுடைய பொய்மை தெரிஞ்சா, அது பேர் ஜீவன் முக்தி. அப்ப வந்து உண்மை பொருள் வந்து சர்வசாதாரணமா உணரப்படும். அதற்குதான் நம்ம வழிமுறையும் கொடுத்துருக்கோம். சும்மா இரு சொல்லற, காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம். சின்ன குழந்தைகள் 10-14 வரைக்கும் சேஃபா பண்ணலாம் பெரியவர்கள் உதவியோட. எல்லாத்துக்கும் விடுவது அது ஒண்ணுதான். அவங்க அரை மணி நேரம், சின்ன பசங்க 10-14, அரை மணி நேரம் காத்தால, நைட்டு அரை மணி நேரம் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி. அனைத்து ஆன்மீக ரகசியம்ன்றதுல விரிவா கொடுத்துருக்கோம். இதை பண்ணிக்கிட்டே வந்தாலே அப்படியே இந்த ஐந்து கோஷங்கள்லயும் ஈடுபடுதலும் சரி, அறிவுக்கு நிதானம் வரும், சுட்டறிவுக்கே நிதானம் வரணும். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு மோகம் கொண்டு, வெறி கொண்டு, வேகம் கொண்டு ஈடுபடுவதற்கு முன்னாடி அது உங்க அறிவுக்கு ஃபர்ஸ்ட் அவைலபிளா இருக்கணும். அப்பதான் அதை நீங்க ஜெயிக்க முடியும். அதற்குண்டான வழிதான் இது. இந்த ஒரே சும்மா இரு சொல்லறன்றது, இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ள பாக்குறதுக்கு எனர்ஜி தேவைன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா அது அவ்வளவு சூக்கமும் வராது. எண்ணங்களை வந்து நீங்க அப்படி பிரிக்கணும். எண்ணங்கள் வரும்போதே அந்த கேப் தெரியணுங்க.
பார்க்கறவங்க அவனுக்கு ஸ்பேஸ் இருக்கணும்ல, அப்பேற்பட்ட எனர்ஜி வேண்டியதா இருக்கு. அதுக்கு இதை வந்து தவிர்க்கிறதுன்றது கிடையாது, புரியுதுங்களா? இதுல ஒரு நிதானம் தேவை. அது முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. இப்ப உங்களை கேட்டா நேத்துக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா இதான் ஞாபகம் இருக்க மாட்டாப்புன்னு. அதே மாதிரிதானே உடல் உறவு மறந்து போயிடுறது, உடனே தூங்கிடுறாங்க, மறந்து போயிடுறது. அவ்வளவுதான். எல்லாத்தையும் விட உன்னதமானது அந்த பொருள். நாமே யார், இந்த மாதிரி பிறந்தவனே யார், அதற்கப்புறம் தான் இந்த உடல் உறவு கொள்வத தவிர்த்தல் எல்லாம். அதனால எல்லாத்துலயும் பேலன்ஸ் வந்துடும். இதை பண்ண ஆரம்பிங்க, நாலு நாள்ல வித்தியாசம் தெரியும். அவ்வளவே, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.